மோடி அவர்களைப் போல ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது சார். மனசாட்சியோடு பேசணும். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாத்மா எங்கள் தலைவர் நரேந்திர மோடி என்று சொல்லுவோம். இன்றைக்கி ஸ்ரீலங்கையில் ஏதோ ஒரு ஒரு மீனவர்கள் சாவரதை பார்த்துருக்குமா? தமிழர்கள் கொல்லப்படுறதை பார்த்துருக்கோம். மற்றவர்களை காய்ச்சலும் 1000 மடங்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர், உலகத்துக்கே பெருமை சேர்த்தவர் நம்ம பாரத பிரதமர் தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிஏஏவுக்கும் ஏஜென்ட்டாக இருந்து இந்திய நாட்டை வேறு நாட்டுகள் காட்டி கொடுத்த விளைவு தான் இன்றைக்கு உள்ள இருக்காரு. திமுகவில் இன்னைக்கு நடைபெற்று ஊழலுக்கு எவ்வளவு எவ்வளவு ஊழல் உங்களுக்கு என்ன பஞ்சம் வைக்கலாம் சார். எந்த சர்டிபிகேட் ஆகுது இலவசமாக வாங்கிட்டு வந்து பார்த்துக்கலாம். விவேகானந்தர் பாறை மீது தியானம், இது உண்மையிலேயே வந்து ஒரு அக்கறையா இல்லை வேறு விதமான அரசியலா? மோடி அவர்களைப் போல ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது சார். மனசாட்சியோடு பேசணும். அவர் மாதிரி உலக தலைவர் ஒப்பற்ற தலைவரை நீங்கள் காண முடியாது. எங்களுக்கு ஒன்றும் அவரை பற்றி புகழ்வதால் ஒன்றும் கிடைப்பதில்லை. உண்மை இல்லை. விவேகானந்தரோட மேலானவரா? அப்படி சொல்லவில்லை. விவேகானந்தரே அவர் தெய்வம் மதிக்கிறார். விவேகானந்தர் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த குருவின் ஸ்தானத்திலிருந்து அங்கே இருந்து அவர் புறப்படுகிறார். உலகத்திலே பாத்தீங்கன்னா விவேகானந்தருடைய அந்த ஸ்பீச் தான் ஸ்பீச் தான் கரெக்ட். சிக்காகோல பேசினாரு, தன் உண்மையான துறவியா இருந்தாரு உலகத்துக்கு, உலக இந்துக்கள். இன்னைக்கு இருக்கிற பாஜக நிர்வாகிகள் என்ன சொல்ல வரீங்க? விவேகானந்தரை விட வந்து மேலான தலைவர் சொல்ல வரீங்க? அப்படி சொல்லவில்லை. வாழும் மகாத்மான்றோம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாத்மா எங்கள் தலைவர் நரேந்திர மோடி என்று சொல்றோம். என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உண்மையிலே மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் புள்ள குட்டி கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. அவர் பேரில் யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ திட்டங்கள் அதுதான் தேவை. இன்னைக்கு உலகத்திலே நாம் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், 147 கோடி மக்களை கொண்டிருக்கிறோம். உலகத்தில் மக்கள் தொகையிலே, பொருளாதாரத்திலே, எல்லாத்திலும் முன்னேறி இருக்கோம் சார். மனசாட்சியோடு பேசணும். இன்றைக்கு 60 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலாம் வரலாம். எவ்வளோ பேர் விஷயங்க. நாங்கள் அண்மையில் பல நாடுகளுக்கு போனோம், எங்கே போனாலும் விசா இல்லை. இந்தியானா அவ்வளோ பெருமைங்க, அவ்வளோ பாதுகாப்புங்க. ஒரு இந்தியனுக்கு ஆபத்து என்றால், ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஆப்கானிஸ்தானில் மாட்டிக்கொண்டார். அவர் உயிரோடு 15 நாட்கள் அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கிற போது, இங்கே இருக்க வெளிநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு பத்திரமா கொண்டு வந்தார். இன்னைக்கு ஸ்ரீலங்கையில் ஒரு மீனவர்கள் சாவரதை பார்த்துருக்குமா? தமிழர்கள் கொல்லப்படுவதை பார்த்துருக்குமா? கண்ணுக்கு தெரிஞ்சு 1,000,000 பேர் வீடு கட்டி கொடுத்துருக்கோம், பாதுகாப்பாக இருக்காங்க. சாவில் உரிமையோடு இருக்காங்க. இன்னைக்கு இலங்கை ஸ்ரீலங்கா சின்ன பின்னம் ஆயிடுச்சு, பொருளாதாரத்தை வீக்காயிடுச்சு. அந்த நாட்டுக்கு பண உதவி கொடுத்துருக்கோம். பாகிஸ்தானுக்காரன் சொல்கிறான், ஏன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும். எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் மோடி தான் தேவைன்றான். இன்னைக்கு காஷ்மீரில் அமைதி திரும்பியிருக்கு. அதிகபட்ச வாக்கு இ
இன்றைக்கு உங்களுக்கு வந்து தலாக் தலாக்கன் மூணு முறை சொன்ன தலாக் சட்டத்தை நீக்கிட்டாருங்க. 370 நீக்கணும், எல்லாம் நம்ம சொத்துக்களை வாங்கலாம் கொடுக்கலாம் செய்யலாம். மோடி மேல் அவளுக்கு என்ன வெறுப்பு, யோசனை பண்ணி பாருங்கள். அவர் என்ன மற்ற மாதிரி மற்ற அமைச்சர்கள் மாதிரி ஏதாவது பொம்பளை சோக்கு போனாரா, குடிக்கிறாரா, கூத்தடிக்கிறாரா, என்ன பண்ணுறாருங்க? பழைய பழைய கதையை பேசுனா நான் அசிங்கங்க நம்ம முன்னாள் முதல்வர்களுக்கும் பிரதமர்களுக்கும் நம்ம அதெல்லாம் பேச தயாராக இல்லை. ஆனால் மற்றவர்களை காட்டிலும் 1000 மடங்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர், உலகத்துக்கே பெருமை சேர்த்தவர், G20 சிறப்பாக நடத்தியவர் நம்ம பாரத பிரதமர் தாங்க. அவரை விட்ட யாருங்க இருக்காங்க? இன்றைக்கி பாரத பிரதமர் வீட்டு திட்டத்தை கலைஞர் இல்லாமல் சொல்லி தொடங்குறாங்க. அவங்க வீடு கொடுத்தவங்க 3,50,000 கொடுக்குறதுல இன்றைக்கி எத்தனை பிடிஓ பஞ்சாயத்து தலைவர் கிளார்க்குங்கெல்லாம் கமிஷன் வாங்கி இன்றைக்கி ஜெயில் போக தயாராக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சார் இன்னைக்கு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. உங்கள் கூட்டணி கட்சி கர்நாடகாவில் அந்த பையன் ரேவனோட பையன் பிரஜ்பால் சார் இண்டிவிஜுவல் இல்லை இண்டிவிஜுவல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரித்து அதாவது பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப வந்து இது எப்படி இது நாய் யாரோ ஒருவர் தவறு செய்கிறான்னு நாங்கள் அதை பார்க்குறோம். தவறுனா தவறு தான், தவறு தான் சார். போடுங்க நிரூபிங்க அவருக்காக நாங்கள் உக்காந்து வாங்கத்தால் கூட்டணி தலைவர் செய்கிற தவறுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. எந்த லல்லு பிரசாத் யாவது தான் பல 1000 கோடி ஊழல் பண்ணாரு, காங்கிரஸில் கேஸ் போட்டு தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிஐஏவுக்கும் ஏஜென்டாக இருந்து இந்திய நாட்டை வேறு நாட்டுக்கு காட்டி கொடுத்த விளைவு தான் இன்றைக்கு உள்ளே இருக்காரு. அவர் அவர் மட்டும் யோகிய தலைவர் சார் யாருக்கு கம்மி
பண்ணுவீங்க? அவர் நீதிமன்றத்தில் தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு தானே சார் வர்றாரு. கரப்ட் ஆயிட்டாரு, ஜெயிலில் இருக்காரு. அவர் என்ன, அவர் அப்படி யார் யோகியம்? இன்னைக்கு காங்கிரஸ்ல யாரும் ஊழல் பண்ணலையா? எவ்வளவு எவ்வளவு ஊழல், எவ்வளவு சிறை, எவ்வளவு அனுபவிச்சு கொள்ளடிச்சிருக்காங்க. எதுல ஊழல் பண்ணல? 60 ஆண்டுகள் இந்தியாவை குட்டிச்சோராக்கி விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம் உண்மை. இன்னைக்கு போப்பர் சூழல் நடந்துச்சு இல்லைங்களா? உங்களுக்கு வந்து போபாலில் குண்டு வெடிச்சப்ப ராஜீவ்காந்தி சொந்தக்காரன் தானே? இன்னைக்கு 5000 பேர் மூச்சு பேச்சுலாம் சாகடிச்சு போயிட்டா தப்பிச்சு போகட்டும் யார்? இந்த மாதிரி சொன்னால் 1000 சொல்லலாம் சார். பாம்பேயில் அந்த தாஜ் ஹோட்டல் முன்னாடி அந்த குண்டு வெடிப்புக்கு யார் காரணம்? அன்னைக்கு யார் உள்துறை அமைச்சர்? சிவராஞ்சிக்கு பட்டு நீட்டின உடனே நீக்கிட்டு பாச்சிருந்தவர் தான் பொறுப்பெடுத்தார். அதுக்கு முன்னாடி எத்தனை கொலை இன்றைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இன்றைக்கி எதாவது குண்டு வெடிக்கிறதா இந்தியாவில்? 10 வருடமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த போதைப்பொருள் நடமாட்டம் எல்லாமே இருக்குது. இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய நடுவண் அரசு வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இது எங்கே இந்த அதை கட்டுப்படுத்தியதால் தான் இன்றைக்கு யார் குற்றவாளி என்று இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த தீவிரவாதி அந்த கடத்தல்காரனை இன்றைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. நீங்கள் அவங்க பிடிச்சி தகவல் தெரிஞ்சு பிடிச்சதுனால்தான் 2000 கோடிக்கு இங்கேருந்து கஞ்சா கடத்திட்டாங்க தகவல் அந்த பின்னாடி தான் போதை மருந்து நலமானது. இன்றைக்கி எல்லா பள்ளிகளுக்கும் சர்க்குலர் கொடுக்குறீங்க, போதை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று. ஊரெல்லாம் சாராய கடை திறந்து விட்டு உங்களுக்கு வந்து இங்கே கஞ்சாவை திறந்து விட்டு ஊருக்கு கலர் கலராக சாக்லேட்டில் கொடுத்துட்டு இன்றைக்கி கஞ்சாவை ஒழிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை சொன்னால் குற்றம். ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் வந்து குஜராத் துறைமுகம் வந்து அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறத ஏன் அதை வந்து நீங்கள் எல்லா இடத்து சார் இந்தியாவுடைய எல்லா கடலோர பகுதியில் வந்து கொண்டிருப்பதை தடுப்பது தான் இவர்கள் வேலை. தடுத்தது நுழைவதுதான் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர்கள் சரியான தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கார்கள். குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்தது திமுக நிர்வாகிகள். அவருக்கு திமுக வெளியூர் வெளிநாட்டுத்துறை அமைச்சரவை பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க அந்த கட்சியில். எடுத்துட்டு அதுக்கு அதை வச்சு தான் சம்பாதிச்சாங்க. நடவடிக்கை எடுத்தால் போதுமா? அதை வச்சு தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அதை வச்சு தானே படம் தயார் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அப்போ தானே சரியாக வரும். அதுதான் செய்கிறாங்க. அது ஏன் செய்யலாம் போயிட்டு தான் எல்லாம் தெரியும் சார். ஏன் விட்டீங்க, நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு கூட நடந்த கஞ்சா வியாபாரி பிடிச்சதுல எல்லாம் கொலைது யார் காரணம்? எல்லா ஊர்லேயும் திமுக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் அப்படி தானே வந்துட்டு இருக்க தகவல் பார். அதை பேசுங்க. ஏன் அதை பேச மாட்டேன்றீங்க? திமுகவில் இன்றைக்கி நடைபெற்று ஊழலுக்கு எவ்வளவு ஊழல், எங்கே ஊழல் இல்லை? ஒரே ஒரு சர்டிபிகேட் சார் உங்களுக்கு என்ன பந்தயம் வைக்கலாம் சார். 1 மாதம் டைம் எடுத்துங்க. எந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டாவது நான் பத்திரிகை நிருபர் என்று சொல்லிட்டு இலவசமாக வாங்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம். 1 சர்டிஃபிகேட், 1 பள்ளி நிர்வாகி, 1 கட்டிட உரிமை சான்றை இலவசமாக வாங்கி வந்தார் சொல்ல முடியுமா? எந்த தாசில்தாரும் 1 பைசா லஞ்சம் வாங்க கொடுத்ததே கிடையாது. எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்தா தான் எல்லா சான்றும் பெற முடியும். 1 பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியல சார். ஒரு ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி பார்த்தா முதல்வர் தலையிட்டு கொடுக்குறாருங்க. அந்த விஏஓ சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தாரை தா லஞ்சம் வாங்கினார் தாசில்தார் லஞ்சம், அவருக்கு யார் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எந்த வேலை எனக்கு சார் தமிழ்நாட்டில் ஒன்று இன்றைக்கு உறுதியாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், ஒரே ஒரு சான்றை கூட சும்மா வாங்க முடியாதுங்க. சாலை வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை, இன்னும் பல வீடுகளுக்கு மின்சாரம் சென்று சேரவில்லை, பள்ளிகளுக்கு கழிப்பிடம் இல்லை, கணினி வசதி இல்லை, விளையாட்டு மைதானம் இல்லை, உங்களுக்கு எந்த ஆய்வகங்கள் இல்லை, போதுமான ஆசிரியர் இல்லை. இன்றைக்கு குறிப்பாக 3.5 லட்சம் பேர் அரசு பள்ளியில் சேர்ந்தாங்கன்னு சொல்கிறீங்களே, 1 ஆசிரியரை போட்டிருக்கீங்களா? 3.5 லட்சம் மாணவர்கள் சேர்த்ததுக்கு 1 ஆசிரியர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்களா? 1 கட்டிடம் கட்டியிருக்கிறீங்களா? 3.5 லட்சம் மாணவர்கள் எங்கே உட்கார்வார்கள்? சரி, உங்கள் பேச்சை பள்ளியில் உங்கள் பள்ளியில் உட்கார்வார்கள் ஆசிரியர் போட்டிங்களா? இல்லை சார், இதுதான் நிஜம். முன்னுக்கு பின் முரணான செய்தி, மக்களை ஏமாற்றக்கூடிய செய்தி, அதுதான் நிஜம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.